நாராயண குருவே இறங்கி வந்து இது போன்ற ஒரு உதவியை செய்ததாகத்தான் வேலுமணி அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வேலுமணி அவர்களின் போட்டோ இனிமேல் இருக்கும் என்கின்றது ஒவ்வொரு நபரும் என்னை அழைத்து சொல்கிறார்கள். குரு போட்டோ நாம் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கின்றோமோ அதுபோல சிறு வேலுமணி அவர்களுக்கும் நாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டியவர் வேலுமணி என்கின்றதை எந்த நாளிலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்கின்றதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகின்றோம். வணக்கம். நான் தமிழ்நாடு ஈழுவா தியா கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் பேசுகிறேன். எமது சமுதாயம் ஏறக்குறைய சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து தமிழ்நாட்டில் ஃபார்வர்டு காஸ்ட் அதாவது உயர்ஜாதியாக சான்றிதழ் வழங்கி இதற்கான போராட்டங்கள் எமது முன்னோடிகள் ஏறக்குறைய 40 காலம் போராடி இன்றைய தினம் வெற்றிக்கனை பறிக்க திரு இன்றைய ஆட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்பு சகோதரனும் மாண்புமிகு அமைச்சரும் எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார்கள். எங்களுடைய ஜாதி சான்றிதழ் இந்தியன் கெஜெட்டில் தமிழ் ஸ்பீக் ஈழுவர் மலையாளம் ஸ்பீக் ஈழுவர் என்கின்ற ஈழுவா என்கின்ற வரைமுறையில் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு பிரிக்கும்போது கன்னியாகுமரியில் வாழுகின்ற ஈழுவ சமுதாயத்திற்கு அங்கு எந்த சான்றிதழ் கொடுக்கிறார்களோ அந்த சான்றிதழை நாங்கள் கொடுக்கின்றோம் என்ற உடன்பாடோடு பிரிக்கப்பட்டதால் கன்னியாகுமரி செங்கோட்டை பகுதிகளில் நாங்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தோம். ஆனால் ஏனைய பகுதியில் வாழ்கின்ற மொழிவாரி மாநில பிரிவினைக்கு பிறகு ஏனைய பகுதியில் வாழுகின்ற எங்களுடைய சமுதாய மக்கள்கள் ஃபார்வர்ட் காஸ்ட் என்கின்ற சர்டிஃபிகேட்டு தான் எங்களுக்கு இருந்தது. இதனால் எங்களுடைய அடிமட்ட அதாவது இதற்கு முன்னாக இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரு நபர் கமிஷன் நடராஜ் கமிஷன் அவர்கள் நடராஜ் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்தார்கள். அந்த கமிஷனில் அவர் சொன்னது உங்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு அருகதைப்பட்டவர்கள் இவ்வாறு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பல சூழ்நிலை காரணங்கள் உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு பரிந்துரை செய்ய இயலாது என்கின்ற விஷயத்தை சொன்னார்கள். அவருடைய குழுவில் இருந்தவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு பேர் நீங்கள் இந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று. நாங்கள் அவர்களிடத்துல எல்லாம் சொன்னோம் இங்கிருந்து கம்மவர் நாயுடு ஃபார்வர்டு குரூப் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கேரளாவில் கொடுத்தால் அங்கே ஃபார்வர்டு கபர் நாயுடு பல்ஜு நாயுடு கபர் நாயுடு வந்து இங்கே பேக்வேர்டு கேரளாவில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்வேர்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பல்ஜு நாயுடு அப்படின்னா மோஸ்ட் பேக்வேர்டுனா இங்கேருந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் கேரளாத்தில் அது பேக்வேர்டு. இங்கேருந்து என்ன சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு போகிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே கேரளாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்ததாக சொல்லி இந்த சமுதாயத்தை புறக்கணித்தது என்று சொல்லலாம். அதனால் எங்களுடைய வளர்ச்சி ஏறக்குறைய 40 கால வளர்ச்சி குன்றிவிட்டது. உண்மையிலேயே கேரளாவின் உலகத்திலே அதிகமான தீண்டாமை உள்ள நாடாக இடமாகத்தான் இருந்தது. விவேகானந்தர் வந்து சொன்னார் இது ஒரு பிராந்தாலயம் என்று சொன்னார். அதாவது வெறும் மெண்டல்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கே வெறி பிடித்தவர்களாக இருக்காங்க, மத மொழி வெறி ஜாதி வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று. அதே போல் பல்பு என்பவர் டாக்டராக படித்து அவருக்கு தீண்டாமையின் காரணத்தினாலே கேரளாவிலே வேலை கிடைக்காமல் யார் நீ அரசு பதவியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நீ தொட முடியாது அதனால உனக்கு வேலை கிடையாது என்று சொன்னபோது பட்பு ஆந்திராவில் கர்நாடகாவில் போய் அவர் வேலை செய்தார்.
அங்கே அவர் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சேவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது விவேகானந்தரை சந்திக்கின்ற ஒரு வேளையில் எங்கள் சமுதாயம் இங்கு தீண்டாமையினால், அதாவது பச்சையாக சொல்ல வேண்டால் இந்த மார் மறைக்க முடியாத எங்களுடைய பெண்கள், அதாவது ஒரு மேல்ஜாதி ஆதிக்கத்தோடையவர்கள் வந்தார்கள் என்றால் அந்த மாருளே இருக்கிற துணியை எடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற இழிவான கொடுமையை அனுபவித்து கொண்டிருந்த இந்த சமுதாயம் உண்மையாகவே பேக்வேர்டு கிளாஸிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக எங்களது சமுதாயம் வைத்திருந்தார்கள். அந்த தொடர்ந்து கோரிக்கையை வைத்தும் ஆனால் செவி சாய்த்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் அன்பு சகோதரர் மாண்புமிகு வேலுமணி அவர்களும் தான். இவர்களுடைய நாராயணகுரு பல்பு அவர்கள் விவேகானந்தரை சந்தித்தபோது அவர் சொன்னியது, நாராயண குரு என்று ஒரு மனிதர் அங்கு பிறந்திருக்கிறார், அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் சொன்னால்தான் அங்கே நடக்கும் என்று. நாங்களெல்லாம் குருவே புண்ணிய புருஷனாகத்தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் ஒரு புண்ணிய புருஷன் எதற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறப்பார்கள். அதுபோன்று குரு அவர்கள் பிறந்து எங்களை எல்லாம் படிக்க வேண்டும், படித்தால் மட்டும்தான் அறிவொளி உன்னுள் புகுந்தால்தான் நீ இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதோடு அறிவு கடலிலே நீ தேள முடியும் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தியின் காதலத்தினால் அவர் வந்த இந்த கேரளாவில் 100% படிப்பறிவை நாங்கள் பெற்றோம், அவருடைய ஆசீர்வாதம். அதுபோல இந்த அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது என்று இந்த கேரளாவில் சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில் நாராயண குருவின் குருவாக நாங்கள் ஏற்று அவர் வழியில் நடக்கின்ற ஒரு மதம் ஒரு ஜாதி என்கின்ற கொள்கையை அடிப்படையில் இந்த நாட்டிலே குரு திருவள்ளுவர் கூறியது போன்ற எக்காலத்திற்கும் ஏற்ற கருத்தினை சொல்லிய சில நாராயண குருவின் வழியிலே நாங்களெல்லாம் அவர்களை கடவுளாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாராயண குருவே இறங்கி வந்து இது போன்ற ஒரு உதவியை செய்ததாகத்தான் வேலுமணி அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வேலுமணி அவர்களின் போட்டோ இனிமேல் இருக்கும் என்கின்றது ஒவ்வொரு நபரும் என்னை அழைத்து சொல்கிறார்கள். குரு போட்டோ நாம் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கின்றோமோ அதுபோல சிறு வேலுமணி அவர்களுக்கும் நாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டியவர் வேலுமணி என்கின்றதை எந்த நாளிலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்கின்றதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதுபோலவே இந்த சமுதாயம் தமிழ் ஸ்பீக் ஈழுவர் மலையாளம் ஸ்பீக் ஈழுவர் என்று கேள்வி எழுகின்றது. என்ன தமிழ் ஸ்பீக் ஈழுவர் மலையாளம் ஸ்பீக் ஈழுவர் என்கின்ற கேள்விக்கு ஈழத்திலிருந்து ரிமோரியா கண்டத்திலிருந்து பிரிந்து இலங்கையிலே மீதமுள்ள திராவிட பாரம்பரியம் உள்ள மக்கள் திராவிடர்கள் சில காரணங்களுக்காக ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் நோக்கி வந்தபோது ஈழத்திலே இருந்து அவர்கள் வந்ததால் ஈழுவர்கள் என்றும் இது இவர் தமிழ்நாட்டிலே இருக்கும்பொழுது தமிழர்கள் என்றும் கேரளாவிலே மலையாளிகள் மலையாளம் அந்த வட்டார வழக்கத்திலே அன்றைய காலத்தில் தமிழ் சேர நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலையும் இருக்கின்றவர்கள் வட்டார வழக்கத்திலே சமஸ்கிருதம் பூந்ததால் அங்கே மலையாளம் என்ற மொழி பேசப்பட்டு வந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்ததால் அவர் மலையாளம் ஸ்பீக் ஈழுவார் ஈழுவா என்றும் அழைக்கப்பட்டார்கள். மற்றும் கோழிக்கோடு மலபார் பகுதிகளிலே ஈழத்திலிருந்து தீவிலிருந்து வந்ததால் அவர்கள் தீயாஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களும் கர்நாடகாவும் சென்று சில பேர்கள் வசித்ததால் இல்லுவோ பீப்பிள் ஈழுவா என்கின்றதை கர்நாடகாவில் இல்லுவா என்றும் அழைக்கப்பட்டு வருகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கர்நாடக அரசாங்கம் இல்லுவா பீப்பிளுக்கு இந்த சலுகையை வழங்கியிருக்கின்றது. இப்பொழுது தமிழ்நாட்டிலும் வழங்கியிருக்கின்றது. இதை நாங்கள் குரு அனுகிரகமாகவும்
குருவால் அனுப்பப்பட்டவர்களாலும் வழங்கப்பட்டது என்று நம்பப்படுகிறார்.